വ്യത്യസ്തമായ കഥാപാത്രങ്ങൾ തിരഞ്ഞെടുക്കുന്നതിൽ ഇത്രയധികം ശ്രദ്ധ പുലർത്തുന്ന മറ്റൊരു താരം ഉണ്ടാകില്ല, ശ്രീ വിജയ് സേതുപതി. വണക്കം. 25-ാം ചിത്രമായ സീതക്കഥയിൽ രണ്ട് വ്യത്യസ്ത ഗെറ്റപ്പുകളിലാണ് താരം പ്രേക്ഷകർക്ക് മുന്നിലേക്ക് എത്തുന്നത്. വലിയ പ്രതീക്ഷയിലാണ് ആരാധകരെല്ലാം ഉള്ളത്. രണ്ട് വ്യത്യസ്ത ഗെറ്റപ്പുകളുമാണ്, വലിയ പ്രായമുള്ള ഒരാളുടെ ക്യാരക്ടറും ഉണ്ട്. ഇതെല്ലാം മാജിക്കുകളാണ് സാർ. இந்த மேஜிக்லாம் இல்லை பதில், ஜஸ்ட் நார்மல்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதை என்னென்னா, ஒரு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக போகிறான். ஸோ அவன் 10 வயசு, தென் கம் வில் சிட் உட்கார். அவனோட 10 வயசு, அப்புறம் அவனோட 20 வயசுன்னு நினைக்கிறேன். தென் அவனோட 35 இயர்ஸ், அப்போ இது வரும். 35 இயர்ஸில் ஒரு பிளே காட்டும், அப்புறம் 55 இயர்ஸில் ஒரு பிளே இருக்கும், தென் 77 இயர்ஸ். ஸோ படம் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் அந்த ஆக்சுவல் ஓல்டு மேன் தான் ப்ரெசென்ட். ஸோ அந்த குழந்தைய ஆரம்பித்து ஹவ் ஹி பிகம் ஓல்டு மேன், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் அது முடிஞ்சிடும். அது அந்த ஓல்டு மேன் போர்ஷன்ஸில் இருக்கிற சில கான்ஃப்ளிக்ஸ், அது அப்படி தான் படம் ஆரம்பிக்கும். அண்ட் தென் அந்த ப்ராசஸ் நாங்கள் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துனோம். ஒன்று வந்து நீங்கள் 2.0 பண்ணார் இல்லையா, ஒரு மேக்கப் பண்ணிங்க, அக்ஷய்குமாருக்கு பண்ணார் இல்லையா, அவர்கிட்டே ஒரு ஒன்று கொடுத்துருந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து போட்டார் ஒருத்தர், கெவின் கேண்டி நினைக்கிறார், அவர் பேசுகிறே தெரியல. அவருக்கு ஒன்று பண்ணிருந்தோம், ரெண்டு பேருக்குமே பண்ணியிருந்தோம். 96 ஃபிலிமில் பாட்டுகளெல்லாம் வலிய ஹிட் ஆயிருந்தோம். கோவிந்த் வசந்த் ஆயிருந்து மியூசிக் டைரக்டர். இப்போ சீதா காத்திலும் கோவிந்த் வசந்த் தனியான மியூசிக் டைரக்ஷൻ. கோவிந்த் வசந்த ஒரு கோவிந்த் வசந்த வந்து அவரோட தாய் குடம் பிரிட்ஜ் வந்து வெரி ஃபேமஸ், ரைட். கோவிந்த் வசந்த் வந்து எப்படி சொல்கிறது, ஹீஸ் நோ ஹீ He loves, he speaks language of music well, more than words. அவனு பேச வராது, பட் அவனோட மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி. சினிமா ஸ்டேஜிலேக்கு வராங்க, டிஃபிகல்ட்டி எந்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க? நான் தர் இஸ் நோ டிஃபிகல்ட்டி பிரதர். இப்போ நீங்கள் சினிமாவுக்கு ஆசைப்பட்டேன்னு வாங்க சங்கர், ஹீரோ வாழ்ந்து யாராவது கூப்பிடுவாங்களா? யாராவது கூப்பிடுவாங்களா பிரதர்? நோபடி வில் கால் யூ. கம் ஐ வில் மேக் யூ ஹீரோ. நோ வில் எவர் எனிபடி கால் யூ? நோபடி வில் கால் யூ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? நீங்கள் குவாலிஃபைடு ஆகிட்டிங்கன்னா தட் பிளேஸ் வில் ஹாவ் அ டிமாண்ட் ஃபார் யூ, இட் வில் டேக் யூ தேர். சீரியஸ்லி, என் படத்தை நான் இன்னும் 96 ஃபுல்லாக பார்க்கல, திருப்பி உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கல, டைம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் யாரெல்லாம் இங்கே இண்டஸ்ட்ரியில் பெரியாலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த வேலையை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டியில் தெரிஞ்சது, ரஜினி சார் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் இஸ் ஒர்க் ஸோ மச். நான் பார்த்தேன் ஒருத்தர் 68 வருஷத்தில் 40 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன், 43 வருஷம் 44 வருஷம். அந்த 44 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஜூஸ் இருக்குல்ல, ஜூஸ் அது என்ன, நேராக பார்த்தேன் நான், நேராக பார்த்தேன். ஐ சா தட், எக்ஸலண்ட், டிவைன், டிவைன் டு வாட்ச் சம் ஒன் பெர்ஃபார்மிங் வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ഈ അടുത്ത കാലത്തൊക്കെ വലിയ സെൻസർ വിവാദങ്ങളൊക്കെ പല സിനിമകൾക്കും, ഈ സ്പെഷ്യലി വിജയുടെ സിനിമകൾക്കൊക്കെ ഉണ്ടായിട്ടുണ്ട്. അതെങ്ങനെ നോക്കിക്കാണുന്നത്? അത് മുതല് നിങ്ങൾ തന്നെ സെൻസർ ബോർഡെന്ന് വയ്ക്കുന്നത് അവങ്ങൾ പാക്കുറങ്ങ. അപ്പം ഇതെല്ലാം നാ എന്നാ പാക്കുറനാ, மக்கள் இருக்காங்கள்ல, மக்களை டைவெர்ட் பண்ணுற யுக்தியாக பார்க்குறேன். மக்களை டைவெர்ட் பண்ணுறது தேவையில்லாமல், ஏன் டைவெர்ட் பண்ணுறீங்க? அந்த பிஹேவியர் பேர் இம்மெச்சூரிட்டின்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் அது பேர் இம்மெச்சூரிட்டி. மலையாளத்தில் இஷ்டப்பட்ட நடன் சார், அஃப்கோர்ஸ் மோகன்லால் சார் பிடிக்கலாம். எப்படி சார், மோகன்லால் சார் வந்து ஆல் டைம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். மோகன்லால் சார் அண்ட் மம்முட்டி சார், அஃப்கோர்ஸ் ஃபகத், ஐ லைக் ஃபகத். இன்னொன்று நான், அப்புறம் நம்ம இன்னொரு ஆக்டர் இருக்கார் ஃபகத் கூட, அந்த தொண்டி முதல் நடித்த அந்த இன்னொரு ஆக்டர் இருக்கார், பேர் என்ன, சுராஜ், எனக்கு சுராஜ் நம்ம பிடிக்கும். ஆனால் ஐ லைக் வினீத், வினீத் ஐ லைக் வினீத் ஸ்ரீனிவாசன், ஐ லைக் ஐசா தட்டத்தில் மறையத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், வினீத் ரொம்ப பிடிக்கும். இன்னும் அல்ஃபோன்ஸ் புத்தன், அல்ஃபோர்ஸ் அல்ஃபோன்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். நானும் அவனும் இங்கே நிறையா சுற்றிருக்கோம், பேசியிருக்கோம். நான் அல்ஃபோன்ஸோட ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன், நேரம் ஷார்ட் ஃபிலிம் நான் நடித்த ரோல் தான் பாபி நடித்தான் ஃபிலிமில். சார் வில் யூ எக்ஸ்பெக்ட் எனி என்ட்ரி ஃப்ரம் மலையாளம் சார்? ஆக்சுவலி ஐ எக்ஸ்பெக்ட் சார், முதல்ல இங்கே இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண டைம் இருக்க மாட்டேங்க சார். அப்புறம் அங்கே வந்து பேசும்போது டைப் இது வரைக்கும் ரெண்டு மூணு படம் பேசிட்டோம் சார், ஆனால் ப்ராசஸ் பண்ண ஆகலை சார்.
என்னென்னா டேட் இடிக்குது சார். இங்கே ஒரு டேட் இருக்கும், அங்கே ஒரு டேட் இருக்கும், அதில் நட எனக்கு இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கதை கேட்டு நல்லா சொல்லி பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு படம் பேச்சுவார்த்தை இருக்குது, இதுவுமே டேட்டு பஞ்சாயத்தில் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா, ஜெயராம் சார் படம் வரும் நியூஸ் வந்தது இல்லையா, அது வந்து இன்னும் வந்து டேட்டு எக்ஸலன்ட் ஸ்டோரி, தட் இஸ் எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட். அது ஜெயராம் சார் மஞ்சு வாரியார் மேடம் நடிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து ஐம் கெஸ்ட் ரோல் தான் கேட்டிருந்தாங்க. பட் அகெயின் த ப்ராப்ளம் இஸ் டேட். എന്തായാലും വളരെയധികം നന്ദി തിരക്കേറിയ സമയം വിശാന്തസിനൊപ്പം പങ്കുവച്ചത്. താങ്ക് യു സോ മച്ച്. ഉടനെ മലയാളത്തിലേക്കും ഒരു ചുവടുവയ്പ് ആരാധകർ പ്രതീക്ഷിക്കുന്നത് പോലെ ഉണ്ടാകട്ടെ എന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. മിക്ക നന്ദി. താങ്ക് യു. താങ്ക് യു. താങ്ക് യു വെരി മച്ച്. താങ്ക്സ്. ചെന്നൈയിൽ നിന്നും അനൂപ് കൃഷ്ണയ്ക്കൊപ്പം മനുശങ്കർ, ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസ്. ആമോ.